அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓமப்பொடி மிக்சர் செய்ய போகிறோம். இந்த ஓமப்பொடி மிக்சரை நம்ம எப்போதும் பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டிலேயே ஒரு 10 நிமிஷத்துலேயே எப்படி சூப்பராக ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓமப்பொடி ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/6 பல் பூண்டு, அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ மாவுக்கு ஓமப்பொடி புளிய போகிறேன். அதுக்கு இந்த அளவு ஜீரகம் ஓமம் பூண்டு எடுத்தால் கணக்காக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே மாவில் சேர்த்த மாட்டோம். இதை வடிகட்டி இந்த ஜூஸை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இது நம்ம ஓமப்பொடிக்கு மாவு பிசையும் போது இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இனி நம்ம ஓமப்பொடிக்கு மாவு ரெடி பண்ணலாம். ஓமப்பொடிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் கடல மாவு எடுத்துக்க போகிறேன். டைரெக்டாக நம்ம ஒரு சல்லடையிலேயே ஆட் பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். 2 கப்புக்கு நம்ம கடல மாவு எடுத்து அதே கப்பில் 1/4 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணி, 1/4 கப் அரிசி மாவு, நான் பச்சரிசி மாவு தான் சேர்த்துறேன். இதை இப்போ நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். கடல மாவு அரிசி மாவு ரெண்டையும் சல்லடையில் சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சளிச்ச மாவில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கடல மாவு சேர்த்துனா எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் பெருங்காயம் ஆட் பண்ணணும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். பட்டர் வந்து 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கவும் லைட்டாக சுட வச்சு எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஜீரகம் ஓமம் பூண்டு இது மூணையும் சேர்த்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓமப்பொடிக்கு என்றைக்கும் காரம் போட மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓமப்பொடிக்கு வந்து எப்போதும் முறுக்கு ஓட்டு பக்கடாக்கு பிணையிற மாதிரி பிணையக்கூடாது. ஏன்னா இதனுடைய தட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹோலாக இருக்கும், நம்ம புளிய முடியாது. அப்படி பிசைஞ்சோம்னா கொஞ்சம் லூஸாக இதுக்கு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும் எந்த பதத்தில் இருக்குன்னு. நல்லா இப்படி லூஸாக பிசைஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி புளிஞ்சு எடுக்கலாம். இதுதான் ஓமப்பொடியோட அச்சு. ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இது ரெண்டுலேயுமே நல்லா எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளிஞ்சு எடுக்கலாம். ஓமப்பொடி புளிஞ்செடுக்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ டைரெக்டாக கடாயிலேயே புளிஞ்சு விட்டுறலாம். இது வந்து சட்டுன்னு வெந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால இதாச்சு சீக்கிரமாக வெந்துடும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் 30 செகண்ட்லேயே வெந்துருச்சு. எல்லாத்தையும் நம்ம ஓமப்பொடியாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டான எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பிலையை பொரிச்சுக்கலாம். இதை அந்த ஓமப்பொடியில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 1 செகண்ட் பொரிச்சா போதும். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா மாவையும் ஓமப்பொடியாக போட்டு எடுத்துட்டேன். எனக்கு இதில் 7 சுருள் வந்திருக்கு. 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் மாவு மொத்தத்தில் வந்துச்சு. எந்தளவு வந்திருக்கு பாருங்கள். ஓமப்பொடி இன்றைக்கும் கொஞ்சம் மாவுலேயே நமக்கு நிறைய கிடைக்கும். இதை நம்ம அப்படியே உதுத்து எடுத்துக்கலாம். அப்படியே அந்த பேஷன்லேயே உதுத்து எடுத்துக்கிறேன். அன்னைக்கு
பாருங்கள் ஒரு பேஷன் நிறையா எனக்கு வந்திருக்கு. இதில் நம்ம எண்ணெயில் பொரித்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.